வெல்கம் டு நியூஸ் பிரேக்கிங் ஃபைவ். இன்னைக்கு நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான பத்து நியூஸ் தான் பார்க்க போறோம். வாங்க ஷோக்குள்ள போகலாம். டைரக்டர் நெல்சன் சூப்பர் ஸ்டாரோட 169வது படத்தை டைரக்ட் பண்ண போறாரு. இந்த படத்தோட பணிகள் விரைவில் தொடங்க உள்ள நிலையில் பிரபல கன்னட நடிகர் புனித் ராஜ்குமாரோட அண்ணனான சிவராஜ்குமார் வந்து இந்த படத்தில் ஜாயின் பண்ண போறதா தகவல் வெளியாகுது. இவர் வந்து கன்னடத்தில் 120 படங்களுக்கு மேலே நடிச்சிருக்கிறார். ஸோ முதல் முறையாக தமிழில் ரஜினி அவர்களோட சேர்ந்து நடிக்க போறதாகவும் தகவல் வெளியாகுது. ஸோ நெல்சன் டைரக்ஷனில் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் நடிக்கக்கூடிய படத்தில் சிவராஜ்குமார் என்ன மாதிரி கேரக்டர் பிளே பண்ண போறாரு அப்படின்றத பார்க்கலாம். காமெடி நக மட்டும் இல்லாமல் கதையில் ஒரு முக்கியமான கேரக்டர் நடிக்கிறவர் யோகி பாபு. இவர் வந்து இப்போ தளபதியோட 66வது படத்தில் நடிக்கிறார். இந்த படத்துக்கு அடுத்து அட்லி டைரக்ஷனில் ஷாருக் கான் நடிக்கக்கூடிய ஹிந்தி படத்திலையும் யோகி பாபு நடிக்கிறார். இதுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டிங்கன்னா யோகி பாபு வந்து ஷாருக் கான் அவர் நடிச்சிருந்த சென்னை எக்ஸ்பிரஸ் படத்தில் வந்து முதல் முறையாக நடிச்சிருந்தார். இப்போ இரண்டாவது முறையாக ஷாருக் கானோட நடிக்கிறார் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் கமல் நடித்த விக்ரம் படம் வந்து ரிலீஸுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த படத்தை பார்த்த கமல்ஹாசன் வந்து லோகேஷ் கனகராஜை பாராட்டியிருக்காரு. அண்ட் அது சம்மந்தமாக லோகேஷ் கனகராஜ் ஒரு ட்விட்டரில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தார். அந்த போஸ்ட் தான் வைரலாக போயிட்டு இருக்காது. என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னோட 30 வருட தவம் இது. யாரை பார்த்து நான் சினிமாவுக்கு வந்தனோ அவர்கிட்ட இருந்து பாராட்டு பெறுவது என்னோட கனவாகவே இருந்திருக்கு. ஸோ அதுதான் இப்போ நிறைவேறியிருக்கு அப்படின்னு இருக்காரு. இந்த ஒரு போஸ்ட் தான் சமூக வலைதளங்கள் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கு. சிவகார்த்திகேயன் எஸ் ஜே சூரியன் நடித்த டான் படம் வந்து May 13 ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சென்சார் போர்டு வந்து இந்த படத்துக்கு யூ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கிறதாகவும் அண்ட் இந்த படத்தோட டியூரேஷன் எவ்வளோன்னு பார்த்துட்டிங்கன்னா 2 hours 43 minutes சொல்கிறாங்க. இந்த படத்தோட ட்ரெய்லர் லான்ச் அண்ட் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் வந்து March 6 நடக்க போகிறதாகும். டான் மூவி ட்ரெய்லரில் சிவகார்த்திகேயன் வந்து என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறதுக்காக ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கர ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பிரபல மலையாள நடிகையான மஞ்சு வாரியர் தமிழில் தனுஷ் நடித்த அசுரன் படம் மூலமாக அறிமுகமானாங்க. இப்போ பல படங்களை வந்து அவங்க நடிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் மஞ்சு வாரியரோட உயிருக்கு ஆபத்து இருக்கிறதாகவும் இப்போ அவங்க வந்து கந்துவட்டிக்காரர்களோட கட்டுப்பாட்டில் இருக்காங்க அப்படிங்கிறத பிரபல மலையாள இயக்குனர் சனல்குமார் சசிதரன் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மஞ்சு வாரியரோட உதவியாளரான பீனிஸ் சந்திரன் பினு நாயர் இவங்க ரெண்டு பேர் தான் அவங்களை வந்து கட்டுப்பாட்டில் வச்சிருக்கதாகவும் சொல்லப்படுது. இந்த நிலையில் சனல்குமார் சசிதரன் வந்து மலையாள நடிகர்கள் சங்கத்தில் வந்து புகாரும் கொடுத்திருக்கிறார். பிகில் 96 போன்ற படங்கள் நடித்த வர்ஷா பொல்லம்மா வந்து இப்போ ரீசெண்டாக செல்ஃபி அப்படின்ற படத்தில் வந்து ஹீரோயினாக நடிச்சிருந்தாங்க. இவங்க வந்து நான் ஹீரோயினாக மட்டும் இல்லை, இனிமேல் குணச்சித்திர வேடங்களையும் நான் நடிக்க தயார் அப்படின்னு சொன்னதுனால தமிழ் தெலுங்கு கன்னடம் உள்ளிட்ட பல மொழிகளை வந்து இவங்களுக்கு வந்து பட வாய்ப்புகள் வந்து குவியறதாக சொல்லப்படுது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வர்ஷா பொல்லம்மா தன்னோட கண்களை வந்து தானம் பண்ணதாங்க தகவல் வெளியாகுது. இதுக்கு வந்து திரையுலகினரும் ரசிகர்களும் வந்து பாராட்டு தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. பொன்னியின் செல்வனில் நடிச்சு முடிச்சிருக்க ஜெயம் ரவி இப்போ அகிலன் அப்படின்ற படத்தில் வந்து நடிச்சுட்டு இருக்காரு. இந்த படத்துக்கு அடுத்து டைரக்டர் அகமது அண்ட் டைரக்டர் எம் ராஜேஷ் டைரக்ஷன் நடிக்க போறதாகவும் தகவல் வெளியாகுது. இதில் அகமது டைரக்ட் பண்ணக்கூடிய படம் வந்து ஜெயம் ரவியோட 29வது படம் அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கடுத்து எம் ராஜேஷ் டைரக்ட் பண்ணக்கூடிய படம் வந்து ஜெயம் ரவியோட 30வது படம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ அகமது டைரக்ட் பண்ணக்கூடிய ஜெயம் ரவியோட 29வது படம் வந்து தொடங்குவதற்கு கொஞ்சம் காலதாமதம் ஏற்படுவதனால எம் ராஜேஷ் டைரக்ட் பண்ணக்கூடிய ஜெயம் ரவியோட 30வது படத்தை உடனே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேச்சு அடிப்படுது. வெற்றிமாறன் டைரக்ஷனில் விடுதலை படம் மூலமாக சூரி வந்து ஹீரோவாக அறிமுகமாக உள்ளார். இந்த நிலையில் விஜய் சேதுபதி இந்த படத்தில் வந்து முக்கியமான கேரக்டர் பிளே பண்ணுறாரு. இப்போது கதையில் வந்து ஒரு சில மாற்றங்கள் வந்து வெற்றிமாறன் பண்ணதாகவும் சூரியை விட அதிக காட்சிகள் வந்து விஜய் சேதுபதிக்கு இருக்கதாகவும் சொல்லப்படுது. ஸோ இதனால் விஜய் சேதுபதி இந்த படத்தோட ஹீரோ அப்படின்ற அளவுக்கு பேசப்படுது. வெற்றிமாறன் டைரக்ஷனில் சூரிய நடிக்கக்கூடிய விடுதலை படத்தில் வந்து சூரிய வந்து ஒரு கேரக்டர் ரோலை பிளே பண்ண போகிறாரா இல்லை அவர் தான் ஹீரோவா அப்படின்றது படம் வந்தால் தான் தெரியும். ஸோ அந்த படத்துலேருந்து அப்டேட் என்ன மாதிரி வரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம். விளையாட்டு வீரர்கள் மற்றும் அரசியல் தலைவரோட வாழ்க்கை வரலாறு படங்கள் வந்து மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெறுது. இதனால் நிறைய பயோபிக் படங்கள் வந்துகிட்டு இருக்கு. இந்த நிலையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு படமாக்கப்பட போகுது அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாகுது. இந்த படத்தை நடிகர் போஸ் வெங்க டைரக்ட் பண்ண போகிறதாகவும் மு க ஸ்டாலின் அவர்களுடைய கேரக்டரில் வந்து சமுத்திரகணி நடிக்க போகிறதாகவும் சொல்லப்படுது. இந்த படத்துக்கு ஏ ஆர் ரகமன் இசையமைக்க போகிறதாகவும் தகவல் வெளியாகுது. மு க ஸ்டாலின் அவர்கள் மிசாவில் கைதாகி சிறைக்கு சென்றதிலிருந்து தற்போது தமிழகத்தில் முதல்வர் ஆனது வரைக்குமே இந்த திரைக்கதை அமைக்கப்பட்டு உள்ளது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவருடைய வாழ்க்கை வரலாறு வந்து ரீசெண்டாக ஒரு புக்காக வெளியிட்டிருந்தாங்க. இதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவருடைய வாழ்க்கை வரலாறு ஒரு படமாக வரப்போகுது அப்படின்றதுனால இந்த படத்துக்கு வந்து ஒரு எதிர்பார்ப்பு கிரியேட் ஆகுது. நடிகர் சூர்ய நடிப்பில் ஜெய்பீம் படம் வந்து டைரக்ட் ஓடிடி ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் வந்து நல்ல வெற்றியையும் கொடுத்துச்சு. இந்த படத்தில் ஒரு சில காட்சிகள் வந்து நிறைய சர்ச்சைகளையும் கிளப்பிச்சு. அந்த காட்சிகளை வச்சு சைதாப்பேட்டை உயர்நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் வந்து இந்த புகாரில் வந்து முகாந்திரம் இருப்பதால் உடனே வழக்கு பதிவு செய்ய வந்து காவல்துறைக்கு வந்து உத்தரவிடப்பட்டுள்ளது. இதனால் ஜெய்பீம் படத்தோட தயாரிப்பாளரான சூர்யா ஜோதிகா படத்தோட இயக்குனரான ஞானவேல் மீது வழக்கு பதிவு செய்ய வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகுது. இன்னைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட எல்லா நியூஸும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நான் நம்புறேன். இது மாதிரி மேலும் நிறைய நியூஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எஸ் எஸ் மியூசிக் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் ராம்.